My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu மாணவர்கள் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து போகும்போது இந்த TNEA 2023 அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் மூலமாக இன்ஜினியரிங் காலேஜஸில் கவுன்சிலிங்கில் போய் சேர்றாங்க. இன்னும் ஒரு சில மாணவர்கள் மார்க் குறைவாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால, இல்லை வீட்டு பக்கத்துலேயே ஏதோ ஒரு நல்ல கல்லூரி இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அந்த கல்லூரியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இடங்கள் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாணவர்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ் ப்ளஸ் டிஎன்ஏ கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிட்டு வரும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய மாணவர்கள் விரும்பி எடுக்கக்கூடிய சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு கோர்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். டிஎன்ஏ 2023 கவுன்சிலிங் மூலமாக கலந்து கொள்ளக்கூடிய தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே உள்ள அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸில் ஒட்டுமொத்தமாக 35 கல்லூரிகளில் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. இந்த 35 கல்லூரிகளில் டயர் 1 காலேஜும் இருக்குது, டயர் 4 காலேஜும் இருக்குது. ஸோ எல்லா தரப்பட்ட கல்லூரிகளும் இந்த கோர்ஸை ஆஃபர் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இந்த கோர்ஸை ஆஃபர் பண்ணாலாவது நீங்கள் எங்கள் காலேஜுக்கு வரமாட்டீங்களா அப்படிங்கிற ஆர்வத்தோடு இந்த கோர்ஸை ஆரம்பித்து வைத்திருக்கிற கல்லூரிகளும் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடின் அடிப்படையில், அந்த கோடனுடைய ஆர்டரின் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு 35 கல்லூரிகளை லிஸ்ட் பண்ணுறோம். இது ரேங்கிங் கிடையாது, டிஎன்ஏ கவுன்சிலிங் கோடின் அடிப்படையில் இந்த கல்லூரிகளை வரிசைப்படுத்தி நம்ம இந்த இடத்துல காண்பிக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த கோர்ஸ் படித்தா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் வேலை செய்யலாம், ஆவரேஜாக நமக்கு என்ன சேலரி பேக்கேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய தகவல்களையும், அண்ட் குறைந்தபட்சமாக அதிகபட்சமாக எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கவுன்சிலிங் மூலமாக இந்த கல்லூரிகளில் சேர முடியும் அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் எல்லாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இன்கேஸ் இந்த 35 கல்லூரிகளுடைய விவரங்கள் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலைவாய்ப்புகள் பல வருடங்களாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக தான் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலைசேஷனை இன்ஜினியரிங்கில் கொண்டு வந்திருக்கிறாங்க. சில அட்டானமஸ் காலேஜஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கும் ஒரு கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணி இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு நடைமுறையில் அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த கோர்ஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி ஆர்கிட்டெக்ட் ஆகலாம், செக்யூரிட்டி சொல்யூஷனிங் ஆர்கிட்டெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொஷன் அவைலபிளாக இருக்குது, கிளவுட் செக்யூரிட்டி ப்ராக்டிஷனர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஷன் இருக்குது, இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராக்டிஷனர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பெனன்ட்ரேஷன் டெஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இந்த சைபர் செக்யூரிட்டி படித்த மாணவர்களுக்கு, இல்லைன்னா சைபர் செக்யூரிட்டி படித்த கிராஜுவேட்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறத பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வி ஆர் லிவிங் இன் அ டிஜிட்டல் வேர்ல்டு. இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் எவ்ரி திங் இஸ் டேட்டா. நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்லேருந்து, நம்ம வாங்குற ப்ராடக்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இட் இஸ் அ டேட்டா ஃபார் சம்மன். ஸோ இந்த டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்காக எல்லா கம்பெனிஸுமே வந்து டேட்டா ப்ரொடெக்ஷனுக்காக சில பர்சன்ஸை எம்ப்ளாய் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரோலில் இருக்கக்கூடிய பீப்புள் தான் இந்த சைபர் செக்யூரிட்டி அனாலிஸ்ட் அப்படிங்கிற பர்சன். ஸோ உதாரணத்துக்கு ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி இருக்குது, அந்த பெரிய எம்என்சி கம்பெனியில் ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆயிரக்கணக்கான மக்களுடைய இண்டிவிஜுவல் டேட்டாவுமே அந்த கம்பெனியில் ஸ்டோர் ஆயிருக்கு. அண்ட் அகைன் நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த என்டையர் பேங்க்கில் ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அந்த என்டையர் கஸ்டமர்ஸ்னுடைய டேட்டாவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேங்க்கோட சர்வரில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்மளுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, நம்ம எங்கெல்லாம் ட்ரான்ஸாக்ட் பண்ணுறோம், எதெல்லாம் வாங்குகிறோம், என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம், எங்கெல்லாம் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம், பெட்ரோலுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பேங்க்கினுடைய டேட்டா மூலமாக நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த பேங்க் டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நம்மளுடைய அக்கௌண்ட்டை பற்றின நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல லீக் ஆகும். ஸோ இந்த இது எல்லாத்தையுமே பேங்க்கினுடைய சர்வரை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்காக சில சைபர் செக்யூரிட்டி அனாலிஸ்ட் அப்படிங்கிறவங்க எல்லா பேங்க்ஸ்லையுமே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஃபீல்ட்லையுமே இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐடி ஃபீல்டிலேருந்து நான் ஐடியாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், எல்லா செக்டர்ஸ்லையுமே சைபர் செக்யூரிட்டியினுடைய நீட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதுக்குரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரீஸில் இந்த சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுக்குரிய நீட் அண்ட் ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக பல வருடங்களாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள 35 கல்லூரிகளில் லிஸ்ட்டை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இந்த பிடிஎஃப் ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம காமிக்கிற இந்த வரிசை அப்படிங்கிறது கவுன்சிலிங் கோட் காலேஜ் கோடின் அடிப்படையில், டிஎன்இஏ கவுன்சிலிங் கோடின் அடிப்படையில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். திஸ் இஸ் நாட் அ ரேங்கிங்.
இந்த வீடியோவில் பார்க்குற இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கோடின் அடிப்படையில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இதில் அட்டானமஸ் காலேஜஸ் இருக்குது, அட்டானமஸ் காலேஜஸை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறோம். ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ஷேடிங்கில் அதை காமிச்சிருக்கிறோம். அட் த சேம் டைம் நான் அட்டானமஸ் காலேஜஸ் இருக்குது, டயர் ஒன்னில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் இருக்குது, டயர் டூ, டயர் த்ரீ, டயர் ஃபோரில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் கூட இருக்குது. ஸோ இந்த இண்டிவிஜுவல் காலேஜஸில் டோட்டலாக என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, இப்போ வந்து மூணு விதமான பிரான்ச்சஸ் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக, பி சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு பிரான்ச் ஒன்று இருக்குது, அது வந்து சிஒய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் இன் சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு கோட் ஒரு பிரான்ச் ஒன்று இருக்குது, அதனுடைய கோட் பார்த்தீங்கன்னா எஸ்சி. அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதனோட ஸ்பெஷலைசேஷன் இன் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இன்க்ளூடிங் பிளாக் செயின் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, இதனுடைய கோட் பார்த்தீங்கன்னா எஸ்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ டோட்டலாக 35 கல்லூரிகளில் இந்த மூன்று விதமான கோர்சஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த எல்லாத்துலேயுமே சைபர் செக்யூரிட்டி பற்றி நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ நான் அட்டானமஸ் காலேஜஸாக இருக்கட்டும் இல்லை அட்டானமஸ் காலேஜஸாக இருக்கட்டும், கடந்த ஆண்டு 2022 அவங்க எவ்வளோ சீட்ஸை இனிஷியலாக கவுன்சிலிங்க்கு சரண்டர் பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டாவை நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம். இந்த டேட்டாவில் நீங்கள் பார்க்குற நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இல்லாமல் ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு இருக்கக்கூடிய சீட்ஸ் மட்டும்தான் இதில் காமிக்கிறோம். அட் த சேம் டைம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய சீட்ஸும் இந்த லிஸ்ட்ல வராது, இட் இஸ் அ செப்பரேட் திங். ஸோ போன வருஷம் கவுன்சிலிங்கில் ஜென்ரல் அகாடமிக்கு இவங்க எவ்வளோ கவுன்சிலிங் சீட்ஸை அலாட் பண்ணாங்களோ அந்த நம்பர்ஸை தான் நம்ம இதில் காமிச்சிருக்கிறோம். ஸோ இதே அளவுக்கு நம்பர்ஸோ அல்லது ஒரு சில கல்லூரிகளில் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸில் சில ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். இதை பற்றி ஏதாவது அப்டேட் நமக்கு அஃபீஷியலாக கிடச்சிச்சு அப்படின்னா இனி வர்ற வீடியோஸில் கண்டினியூவாக நம்ம போடுவோம். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எப்பெல்லாம் டிஎன்ஏ ரிலேட்டடாக நம்ம வந்து வீடியோஸ் போடுறோமோ அதனுடைய எல்லா அப்டேட்ஸும் நம்ம டெலிகிராம் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு கொடுப்போம். ஸோ தட் யூ வில் நாட் மிஸ் அன் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் சேர்றதுக்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு உதாரணத்துக்கு கடந்த ஆண்டு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு காலேஜ்லையும் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து அவைலபிளாக இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் சைபர் செக்யூரிட்டி. ஸோ அந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் இந்த மாதிரியான சுற்றுகளில் எந்த கட் ஆஃப் மார்க்ஸ்க்கு இடம் கிடைத்தது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தலாம். இது தவிர இந்த 35 கல்லூரிகளுடைய டேட்டாவும் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் சைபர் செக்யூரிட்டி இன் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 192 கிடச்சிச்சு, பிசி 190 கிடச்சிச்சு, பிசிஎம் 191, எம்பிசி 187.5, எஸ்சி 177.5, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 147 கணக்கு கிடைத்தது, எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சீட் 118.5 மார்க் வாங்கின மாணவருக்கு கிடைத்தது. ஸோ நல்ல கட் ஆஃப்ல இருந்து லோவர் எண்ட்ல இருக்கக்கூடிய கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்கள் வரைக்கும் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில் சீட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மாதிரியா இருக்கக்கூடிய நல்ல கல்லூரிகளும் இந்த லிஸ்ட்ல இருக்கு. அட் த சேம் டைம் ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய டயர் ஃபோர்ல இருக்கக்கூடிய ஒரு சில கல்லூரிகளும் இந்த லிஸ்ட்ல இருக்கு தான் சரி. அப்போ மாணவர்கள் பெற்றோர்களுக்கு நம்ம சொல்ற சின்ன டிஸ்க்ளைமர் என்ன இருக்குன்னா இந்த கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரடியாக சென்று பார்த்தோ அல்லது அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் இடத்துல விசாரித்து அறிந்தோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா அந்த முடிவு அப்படிங்கிறது நல்ல ஒரு முடிவாக இருக்கும். ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் போது என்னென்ன காரியங்களை நீங்கள் கடைபிடிக்கணும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை கூட இந்த ஐகாலில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை கூட செக் பண்ணி பாருங்கள். அந்த காலேஜினுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, அங்கே ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, ஸோ இது போக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய ஃபீட்பேக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் கேட்டு அறிந்து அந்த காலேஜஸை நேரடியாக போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த கல்லூரியில் சேர்வதை குறித்ததான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். இது தவிர வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் பற்றியோ இல்லை அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோஸில் அதை பற்றியும் நம்ம பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டன் போட்டுருங்க. அண்ட் அட் த சேம் டைம் இது வரைக்கும் நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே அவைலபிளாக இருக்குது, அதுலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் டிஎன்ஏ ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் விரும்பின காலேஜில் நீங்கள் விரும்பின டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.